ராட்சசி வர ஜூலை 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நான் ஜோவன்னிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு தயாரிப்பாளராக நம்ம என்ன மாதிரியான படம் வேணாலும் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆனால் நமக்கு தேவையான அந்த கதையை எழுதக்கூடிய கதாசிரியர் ஒன்று முதல்ல வேணும். நமக்கு நம்ம என்ன மாதிரியான கதைகள் வேணும்னு யோசிக்கிறோமோ அதை நினச்சி எழுதக்கூடிய கதாசிரியர் வேணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் வேணும். அப்படி ரொம்ப ரேராக தான் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ரிமாரி பிக்சர்ஸ் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ஜோக்கர் அருவி மாதிரியான படங்கள் கிடைச்சது, அதில் நான் லக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் ஒரு படம் அடுத்தது ஒரு படம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 2017 ரெண்டில் தான் அருவி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சோஷியலாக ரொம்ப டீப்பாக பேசக்கூடிய ஏதோ படம் ஒன்றுக்காக நிறையா வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், பட் டைரெக்டாக வரல. பட் அண்ணி கதை கேட்டோன்னையும் இங்கே கூட இங்கே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார் அந்த வகையில். தேங்க்ஸ் ஜோ ஃபார் இந்த சென்டிங் தி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் கௌதம் கதை சொன்னோடனையும் ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து அவங்ககிட்ட ஒரு பெரிய டிட்டர்மினேஷன் இருக்கும், கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் கௌதம் வந்த உடனே இந்த கதை கேட்டோடனையும் ஃபஸ்ட்டு விஷயம் பிடிச்சது என்னென்னா, இதில் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 6th, 7th, 8th நான் படிக்கிறப்ப என்னோடய ஹை ஸ்கூலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் கிடையாது, மரத்தடி தான். ஸோ போகிறப்பவே அந்த வயர்குடியில் புக்ஸோட அந்த யூரியா அந்த சாக்கை வந்து மடித்து உள்ள வச்சுட்டு போவோம். போய் எல்லோரும் ஃபஸ்ட்டு போகிறோன்னே அந்த இடம் போடுறது தான், அப்பப்போ மழை பெஞ்சுனாவோ இந்த மாதிரி விஷயங்களை மாறி இருக்கும். யார் முதல்ல எங்கே இடம் பிடிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கும். கிளாஸ் போயிட்டுருக்கிற நேரத்தில் தெரியுது காண் மேலே ஒரு காக்கா சத்தம் கிடச்சுன்னா மொத்த அட்டென்ஷன் மேலே இருக்கும், இன்றைக்கி யார் மேலே விழ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் அங்கே நமக்கு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு மிக முக்கியமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போகிறக்கான காரணமாக இருப்பாங்க. அதே ஸ்கூலில் தான் அவங்கள அந்த சூழ்நிலையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருப்பாங்க. பட் இது எல்லாமே கலந்த ஒரு என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் பசங்க ஸ்கூலுக்கு வர்றப்போ வெறும் படிக்கிறது மட்டுமே இல்லை, நம்ம வெறும் புக்ஸு அதில் எக்ஸாமு அதில் வந்து பாஸ் பண்ணனா போதும் அப்படின்னு அதை நம்ம வீட்லேயே கூட நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். பட் அங்கே வந்து இந்த சொசைட்டி பற்றின விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல், மற்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ அது அந்த வகையில் தான் அதை சொல்லி கொடுக்கறதுக்கான இடமா தான் ஸ்கூல் இருக்குது. அப்படித்தான் இங்கே நம்மளுடைய சிஸ்டம் அதை அப்ரோச் பண்ணுதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இருக்கும். அண்ட் ஜென்ரலாக நம்மளுடைய குழந்தைகள், எனக்கு இப்போது சீரியஸ் இந்த ஒரு 1 இயராக தான் வந்து பையனை ஸ்கூலுக்கு போகிறேன். ஏன்னா பையன் இன்றைக்கி ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கிறதுனால ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், என்ன மாதிரியான எஜுகேஷன் பார்க்குறப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அதே தயக்கம் எனக்கும் வந்துச்சு. அப்போது என்ன அப்படின்னா, இங்கே கௌதம் சார் சொன்னார், இப்போது கல்வி மருத்துவம் இந்த ரெண்டும் வந்து அரசுனால் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு வருது, ஆனால் கல்வியும் மருத்துவம் தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரமாகவுமே இருக்குது. அப்படி அரசனுடைய பெரும்பகுதியான வருமானம் வந்து இது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் வந்து இங்கே செலவு செய்யப்படுது, ஆனால் அது சரியான வகையில் யாருக்காக போய் சேரணும், அது போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேருதா அப்படிங்கிறப்போ அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் சரியாக இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிறைய இடங்கள் இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் ஸ்கூல்ஸை பற்றி, அவங்க படித்த ஸ்கூல்ஸை பற்றி இல்லை அவங்க பிள்ளைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஸ்கூல்ஸை பற்றினா ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த கதையை கேட்டோடனே ஒரு பெரிய பொறுப்புணர்வு, இதை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அது சரியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இது என்னென்னா, கௌதம் ஃபஸ்ட் டைமில் இருந்தாலும் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு டைரக்டராக இருந்தார். அந்த வகையில்
நல்ல விஷயம். அண்டு இங்கே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறப்ப நம்ம சோசியல் எலிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாக கன்சிடர் பண்ணி, ஆர்ட் ஃபிலிம்னாவே ஓடாத படம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லை அப்போது அதை அட்டம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படி ஆர்ட்டு, அதாவது ஒரு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள படங்களை வந்து எடுத்தால் ஃபெயிலியர் படம்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய அடிப்படையான ஒரு முனைப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ அதே நேரத்தில் நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஆடியன்ஸும் வந்து இன்னைக்கு நிறையா ஆப்வியஸாக சொல்லி சொல்லி வந்துட்டானடா கருத்து சொல்கிறதுக்குன்னு ஒரு இரிட்டேஷன் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கும், அதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. பட் அந்த வகையில் படம் ஃபைனலாக முடிச்சு பார்க்குறப்போ இங்கே இங்கே கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன், நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை, நான் எல்லாரும் பற்றியும் நம்ம எல்லோரும் சொல்லியாச்சு. பட் அவங்களுடைய பெஸ்ட்டை கௌதம் ஃபஸ்ட் டைம் டைரக்டர், அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வீக்காக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எவ்ரிபடி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஒரு ப்ரொடியூசராக அவங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வந்து அவங்களுக்குள்ளேயான சிக்கல்கள் இருக்கோ, நம்ம வந்து ஒரு தேர்டாம் பேர் மாதிரி தான் வந்து ஓகே இது இது இந்த இடத்துல வந்து இந்த புரிதல் இப்படி இருக்குது, இப்படி பண்ணனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ திங்க் இப்போது ஒரு ஒரு நாலஞ்சு வருட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் அது ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் படம் பார்த்தப்ப நல்லாயிருக்கு. ராட்சசி படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், நான் இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறப்போ அரசு வேலை வெறும் அது வந்து ஜாப் மட்டும் இல்லை, அது சேவை. அது சேவையாக நினச்சி செய்யக்கூடிய மக்களுடைய சதவீதம் கம்மியாக இருக்குது, அந்த சதவீதம் உயரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை எண்ணமாக இருக்குது. அந்த வகையில் படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ரொம்ப நிறைய மெசேஜ் சொல்கிற படம், மெசேஜ் சொல்கிற படம்னு சொல்ல வரல, ஏன்னா ஜாலியான ஒரு ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு ஆசிரியருக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் கூட கொஞ்சம் அதை வந்து என்டர்டெய்னிங்காக சொல்லுங்கிறதுக்காக சில கற்பனைகளையும் சேர்த்து ஒரு படமாக வந்திருக்கு. அதுவும் இந்த டைமில் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு படமாக ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு, எல்லோரும் திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக படம் முடிஞ்சு வர்றப்போ நம்ம பசங்களில் கொண்டு போய் சேர்த்தனமோ இல்லையோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் கண்டிப்பாக இங்கே இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ளே வரும். ஸோ ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் அதுக்கான முனைப்புகள் நிறைய எடுத்து முன்னெடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் இந்த படம் வர்றது நல்ல விஷயம். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு இந்த இதில் நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி பற்றின முடிவுகளை நம்ம எடுக்கலாம். பட்டு படமாக ஒரு உங்களுக்கு பேசிக்காக இந்த படம் கொடுக்க வேண்டிய அந்த என்டர்டெயின்மெண்ட் அது பர்ஃபெக்டாக இருந்ததில் இருக்குது. அண்டு வண்ணி பற்றி நாம் சொல்லணும், ஏன்னா ஒரே ஒரு எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்காக அவங்க கொடுக்குற எஃபர்ட் ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா சும்மா கதை சொல்கிறதுல நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்துட்டார் கௌதம். ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months அதுக்காக ஃபுல்லாக சிலம்பம் கற்றுக்கிட்டு வந்து பார்த்தா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியாகி நிற்கிறாங்க. ஸோ பட் ஒரு ஒரே ஒரு ஒரு 10 seconds வர்ற ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸுக்காக அவங்க கொடுக்குற எஃபர்ட் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த எவ்ரி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நாள் மனசில் நிற்பாங்க, அந்த அளவுக்கு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு உதவி புரிஞ்ச இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கும் மற்றும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய மொத்த டீமுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொரு படங்கள் வர்றப்பவும் அந்த படங்களுடைய நிறை குறை எல்லாத்தையும் தவறாமல் சுட்டி காட்டி அந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்களுக்கு நன்றி. இந்த வகையில் இந்த படம் உங்களை நிச்சயமாக வந்து திருப்திப்படுத்தும், சாதாரண மக்களிடையே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி.